ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை புடலங்காவையை வச்சு ஒரு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அந்த ஃப்ரையை வந்து நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும், ஒரு டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு புடலங்காயை பொடியாக கட் பண்ணியிருக்கணும். கட் பண்ணினதை நம்ம இதில் சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். இந்த புடலங்காயோட அந்த ரா ஸ்மெல் எல்லாமே போயிடணும். அந்த அளவுக்கு இதை வதக்கணும். எல்லா சைடும் கைவிடாமல் நம்ம கிளறிகிட்டே இருந்தோம்னா அது ஈஸியாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி குக் ஆயிரும், ஈவனாகவும் குக் ஆகும். அதனால் கைவிடாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கிளறிக்கணும். கிளறினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 கப் தண்ணி விடணும். இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நல்லா வதங்கிருச்சு, ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ராவாக இருக்கிறதெல்லாம் குக் ஆகிறதுக்காக தான். ஸோ அதுக்காக இந்த தண்ணி விடணும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதை 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு குக் ஆயிருச்சு. அந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையே வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதிலேருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நான் இதை நம்ம வந்து அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். நம்ம அதுக்கப்புறமா அதே கடாயில் ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்திக்கணும். நம்ம நல்லா அந்த வெங்காயத்தை சேர்த்துனதுக்கப்புறமா அதுலேயே வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கணும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயை நல்லா இந்த ஆயிலில் நல்லா வதக்கணும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கணும். சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்து இது நல்லா அந்த இதை உப்பு போட்டதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா அதில் வந்து கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த புடலங்காயை இதில் நம்ம சேர்த்திக்கணும். அதையும் சேர்த்திட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூட இது சேர்ந்து நல்லா வதங்கணும். அதுக்காக 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து நான் இன்றைக்கி 1 புடலங்காய் எடுத்துருக்கிறனால 4 எக்கு போடுறேன். நான் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தக்கனளவு எக்கு கூட்டிக்கலாம், இல்லைனா குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த 4 எக்கு போட்டுக்கணும். நான் போட்டிருக்கேன். நான் இது போட்டதுக்கப்புறமா இதை வந்து மெதுவாக தான், ஸ்லோவாக தான் மிக்ஸ் பண்ணணும். வேக வேகமாக பண்ணினோம்னா எக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக ஆயிரும், பொடிசாயிரும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம ஸ்லோவாகவே அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மெயினாக எக்கு வந்து இந்த புடலங்காய் கூட ஃபுல்லாக கோட் ஆகணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதை அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கரெக்டாக கிராஜுவலாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்திக்கணும். பெப்பர் சேர்த்திட்டு இதை நல்லா வதக்கணும். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல வாசனையோடு இது நல்லா சூப்பராக குக் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஒன்றோடொன்று ஒட்டி அந்த புடலங்காய் கூட கோட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எக்கு மட்டும்தான் தெரியும், புடலங்காய் அவ்வளோவா தெரியாது. அந்தளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க காயெல்லாம் விரும்பலைன்னா நம்ம இந்த மாதிரி எக்கு கூட செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு, சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி. இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இதுக்கு இன்க்ரீடியன்ட் ரொம்ப தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியண்ட்டை வச்சு சீக்கிரமாக குயிக்காக செஞ்சிடலாம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் இது ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாராக இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிடலாம். ஸோ இதே மாதிரி ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரெசிபியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.